கடந்த சில நாட்களாக சமூக வலைதளங்களில் இந்த போட்டோ உலா வந்துகிட்டு இருக்குது. இந்த விஷயம் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். அதாவது தமிழ்நாடு முழுமைக்கும் எல்லா கோயில்களிலும், அதாவது இந்து அறநிலையத்துறைக்கு கட்டுப்பாட்டின் கீழே இருக்கக்கூடிய எல்லா கோயில்களிலும் தினமும் அன்னதானம் வழங்கப்பட்டு வருவது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படி அன்னதானம் வழங்கப்பட்டு வரும் ஒரு கோயில் தான் திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் கோயில். கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு இஸ்லாமிய தம்பதியினர் தங்களது குழந்தைக்கு பிறந்தநாள் என்பதை முன்னிட்டு இந்த கோயிலில் அன்னதானம் வழங்கியிருக்கிறாங்க. ஒரு இஸ்லாமிய தம்பதியினர் திருக்கோயிலில் இந்துக்களுக்காக அன்னதானம் வழங்கியது பெருமையாக பேசப்பட்டு வரும் இதே நேரம் இன்னொரு விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்குது. அன்னதானம் வழங்க முன் வருவது ஒரு இஸ்லாமிய தம்பதியினர் என தெரிந்தும் இந்து கோயிலில் அவர்கள் அன்னதானம் வழங்குவதற்கு அனுமதி அளித்த அந்த கோயிலின் நிர்வாகிகளின் பெருந்தன்மையும் இங்கே பாராட்டப்பட வேண்டியது. இப்படி மாறி மாறி முஸ்லீம்களும் இந்துக்களும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய இது மாதிரியான சம்பவங்கள் தமிழகம் முழுவதும் அவ்வப்போது நடந்து வருவது அல்லது தினமும் நடந்து வருவது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயமாகவும் இருக்குது இது. பொதுவாக தமிழ்நாட்டு கோயில்களில் யார் வேண்டுமானாலும் கட்டளைதாரராக இருந்து கொண்டு அன்னதானம் வழங்கலாம். தினசரி ஒருவர் கட்டளைதாரராக இருந்து கொண்டு அன்னதானம் வழங்குவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் கடந்த ஜூலை 12ஆம் தேதி சிக்கந்தர் பாட்சா சாஹிராபானு என்ற இந்த தம்பதியினர் தங்களது மகள் அப்சராவுக்கு பிறந்த நாள் என்பதால் அவங்க வந்து அன்னைக்கு அன்னதானம் வழங்கியிருக்கிறாங்க. இந்த தகவல் பலகையில் உள்ள தகவலின் அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா அவங்க திண்டுக்கல் கோபால் நகர் எக்ஸ்டென்ஷனை சேர்ந்தவங்க அப்படின்னு தெரிய வருது. மேலும் சிலர் இந்த படங்களுக்கு கீழே உள்ள பதிவுகளில் இது தமிழ்நாடு, இங்கே மதத்தை வைத்து அரசியல் செய்ய முடியாது என்றும், இது காலம் காலமாக மதம் கடந்து மனிதநேயத்தை வளர்க்கக்கூடிய தமிழ்நாடு என்றும் பெருமிதமாக பேசி வருகின்றனர். மதங்களை கடந்து தமிழர்கள் ஒற்றுமையாக வாழ்ந்து வருகின்றனர் என்றும் பெருமிதமாக பதிவிட்டு வருகின்றனர். இது எல்லாம் இந்த சமூக வலைதளங்களில் வரக்கூடிய பதிவுகள். நம்மளுடைய கருத்து என்னன்னா, பொதுவாக தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை விகிதாச்சாரப்படி பார்த்தா வெறும் 7% தான் முஸ்லீம்கள். சுமார் 80 மேற்பட்ட இந்துக்களின் மக்கள் தொகையை ஒப்பிடும்போது வெகு சிறிய, வெகு குறைவான மக்கள் தொகை விகிதாச்சாரம் தான் முஸ்லீம்களுடையது. ஆனாலும் முஸ்லீம்களை தமிழக இந்துக்களை பொறுத்தவரையில் அன்புடனும் அரவணைப்புடனும் தங்களது சகோதரர்களாக பாவித்து வருவதுதான் நீண்ட நெடுங்காலமாக நடந்து வருகிறது. சில இடங்களில் உறவு முறை கொண்டு அழைக்கக்கூடிய அளவுக்கு நெருக்கமாகவும் சகோதரத்துவமாகவும் வாழ்ந்து வருகிறார்கள். இப்படிப்பட்ட தங்களது இந்து சகோதரர்களுக்காக முஸ்லீம்களும் அவ்வப்போது இப்படி பாசத்துடனும் நேசத்துடனும் பழகி வரும் இந்து சகோதரர்களுக்காக முஸ்லீம்கள் இது மாதிரியான தங்களுக்கு கிடைக்கும் சந்தர்ப்பங்களில் எல்லாம் இந்துக்களுக்கு உதவி தங்களது நன்றி உணர்வையும் சகோதரத்தையும் பாசத்தையும் பகிர்ந்து வருகிறார்கள். இது மாதிரியான பாச நேச சம்பவங்கள் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் புதுசில்லை. இது மாதிரியான சம்பவங்கள் காலம் தொட்டே நடந்துகிட்டு வருது அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோவும் ஒரு சாட்சி. ரோடு அவர் கொடுத்தது, நம்ம கபாலீஸ்வரர் கோயிலோட பாண்ட் வந்து முகமது அலி கான் கொடுத்தது, அண்ட் திருச்சியில இருக்கிறவங்களோட சென்ட் ஜோசப் காலேஜ், பிஷப் காலேஜ், அண்ட் இப்ப இருக்கிற தலைமை செயலகம் அவங்களோட சொந்த வீடு, அங்கிருந்து அவங்கள டாக்டர் ஆஃப் லேப்ஸ் மூலமா வெளியில் அனுப்பிச்சுட்டாங்க. எவ்வளவு ஒரு கிவிங்கா சவுத் இந்தியால ஒரு கம்யூனல் ஹார்மனியோட இருந்திருக்காங்க. ஏன்னா எப்ப வந்து கேட்டாலுமே அந்த கிங் நவாப்ஸ் வந்துட்டு ஹிந்துஸ் வந்து ஒரு கோயில் கட்டணும்னு கேட்டா மயிலாப்பூர் கபாலீஸ்வர் கோயிலோட தெப்பக்குளம் அவங்களோட இடம், கேட்டாங்க கொடுத்துட்டாங்க. அதனாலதான் இப்போ வரைக்கும் அங்க வந்து அந்த தெப்பக்குளத்துக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது நவாப்ஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் அழைப்பு போவோம். அவங்க அங்க ஹிந்து டெம்பிள்ல அவங்க வந்து இருந்து அவங்க முதல் மரியாதை எடுத்ததுக்கு அப்புறம் தான் இட் ஹேப்பன்ஸ் இன் அவர் சிட்டி. ஆக முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் ஒன்றுபட்டு வாழும் இந்த வாழ்க்கை முறை நீண்ட நெடுங்காலம் நீடித்து வருங்கால சந்ததியினரிடமும் இது தொடர வேண்டும் என்பதே நமது ஆசை.